ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பவர்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் சின்னதாக ரெண்டு பவர்காய் எடுத்து வச்சிருக்கேன். பவர்காயை கட் பண்ணி இந்த மாதிரி அதோட கொட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் பொடியா நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நாம ஒரு சின்ன இஞ்சி துண்டும் போட்டு அரைச்சி இப்போ எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நான் இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிரீன் கலராக இருக்கு. இது கூட நாம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய லெமன் கூட புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாகற்காய் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து லெமன்லாம் புளிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த பாகற்காயோட கசவத்தன்மை இருக்க தான் செய்யும். சுகர் இருக்கிறவங்க வந்து இதை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. சுகர் இல்லாதவங்களும் இதை குடிக்கலாம். இதை குடித்தோம்னா நம்ம வயிற்று உள்ள பூச்சி அதெல்லாம் இருந்ததுனால் வரவிடாமல் தடுக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.